अत्रेरपत्यमभिकाङ्क्षिताः तुष्टो दत्तोमयाहमिति यद्भगवान् सदत्तः यत्पादपङ்கஜபராகபவித்ரதேக யோகாத்திமா குறும்பை எதுவை ஹைத்யா. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவுலகத்தில் பிறக்கின்ற எல்லா மனிதர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் சகல சௌபாகியங்களுடன் சகல சௌகரியங்களுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்புறம் எல்லோருக்கும் அத்தகையான ஒரு அமைப்புகள் அவங்க பிறக்கிறதில்லை. காரணம் என்றால் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் அவளை தொடர்ந்து செல்வ வளமோ அல்லது செல்வ வளம் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது ஏழை அல்லது பணக்கார் இப்படி ஒரு துவந்தவங்கள் நடுவில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை என்னது ஏற்படுகின்றது. பட் சிலருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு விஐபி அப்படின்ற ஒரு அந்தஸ்துடன் உலா வருகிறார்கள். சிலர் விவிஐபி என்ற ஒரு அந்தஸ்துடன் உலா வருகிறார்கள். அப்போ நமக்கு பார்க்கும்போது நமக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணும். அதாவது திடீர்னு வந்து ஒரு கோவிலுக்கே போகிறீங்க, ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த தரிசனத்தில் நடையில் இருக்கச்சா திடீர்னு ஒரு விஐபி வந்தார் அப்படின்னு சொல்லி அவன் நடை வந்து சாத்தி அவருக்கு சில சிறப்பு பூஜைகள் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வரும், நாமளும் ஒரு நாளைக்கு விஐபி ஆவோமா அல்லது விவிஐபி ஆவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இந்த விஐபி வருது என்பது எப்படி வருது? நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்பத்தில் வந்து விஐபி டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பகவானை பார்க்குறது கிடையாது. விஐபி என்றது வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன், வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு சமுதாயத்து அந்தஸ்து. அது எப்படி வருது? அவருக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு யோகம் அந்த ஒரு அந்தஸ்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு விஐபி அல்லது விவிஐபியாக அவன் பிறக்க வேண்டும் என்றால் அவரோட ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட யோகங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் அந்த சமுதாயத்தில் ஒரு விஐபியாக கருதப்பட்டு அவர் எங்கே போனாலும் அவருக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு அமைச்சராக அல்லது ஒரு நல்ல உயர்ந்த ஒரு அதிகாரியாக அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு பதவியோகம் பெற்றவராக ஒரு முதலமைச்சராக அல்லது அமைச்சர்களாக இது போன்ற அரசாங்கம் அரசு சேர்ந்தால் ஒரு பதவிகள் வகிக்கக்கூடிய மகத்தான தன்மை ப்ளஸ் ஒரு அபரிமிதமான ஒரு ராஜயோகத்துடன் கூடிய ஒரு அதிகார பதவி யோகங்கள் கூடிய அவங்களுக்கு தான் அந்த விஐபி பதவி என்பது கிடைக்கிறது. எத்தகையான யோகங்கள் வந்து அந்த விஐபி பதவி கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடிய கஜகேசரி யோகம் என்பது. கஜகேசரி யோகம் என்றால் என்ன அப்படின்றது ஒரு டவுட் நமக்கு வரும். கஜகேசரி யோகம் என்றால் கேசரி என்றால் சிங்கம், கஜம என்றால் யானை. அல்லது எத்தனை யானைகள் இருந்தாலும் யானைகள் கூட்டத்தில் வந்து சிங்கம் வந்து யானைகளை எல்லாம் விரட்டி அடித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக அந்த கஜகேசரி யோகம் சொல்கிறது. கஜகேசரி யோகம் என்றால் அதாவது சந்திர பகவான்லேருந்து குரு பகவான் வந்து கேந்திரத்தில் அமர வேண்டும். அதாவது லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் வந்து கேந்திரத்தில். கேந்திரம் என்றால் என்ன? அதாவது லக்ன கேந்திரம் என்பது ஒன்றாம் பாவம், நான்காம் பாவம், ஏழாம் பாவம், பத்தாம் பாவம். இந்த நான்கு கேந்திரங்கள் ஒன்றோட ஒன்று வலுவை பெற்றவை. இந்த நாலு ஏழு பத்து என்ற அதாவது சந்திரன் இருக்கிறது ராசியிலிருந்து இந்த நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் குரு பகவான் நின்றபோல் கஜகேசரி யோகத்தை பெறுகிறான். அது ஒரு உயர்ந்த அந்தஸ்து, சமுதாயத்தில் ஒரு மிகுந்த அந்தஸ்து தரக்கூடிய அது ஒரு விஐபி யோகம். மட்டுமில்லாமல் குருமங்கள யோகம். குருமங்கள யோகம் என்றால் குரு பகவான் செவ்வாய்க்கு வந்து கேந்திரத்தில் அமர்வது என்பது அது குருமங்கள யோகம்னு சொல்லுவோம். நிறைய நிலன் புலன்களை சம்பாதிச்சு ஒரு பேரும் புகழோடு அந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ்வார். குருச்சந்திர யோகம் இது போன்ற பிரபல யோகங்கள் மட்டுமில்லாமல் பஞ்சமகாபுருஷ யோகங்கள். பஞ்சமகாபுருஷ யோகங்கள் என்றால் ஐந்து வகையான ஒரு மகத்தான மனிதர்களை இந்த பூவுலகத்தில் அறிமுகம் பண்ணக்கூடிய ஐந்து வகையான பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய மகத்தான ராஜயோக அமைப்புகள். நீங்கள் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், நாடு ஆளும் பிரதமர்கள் இப்படி அவங்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்களை ஒன்று ரெண்டாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அவங்க வந்து அவ்வளோ உயர்ந்த நிலை பெற்று நாம் சொல்லக்கூடிய அந்த விஐபி என்ற அந்தஸ்துக்கு அவங்க வருவார்கள். அப்படி பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் செவ்வாயினால் வரக்கூடிய யோகம் அதாவது ருச்சிக யோகம்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாயினால் வரக்கூடிய யோகம் அது ருச்சிக யோகம் என்பது. அதாவது லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் வந்து செவ்வாய் பகவான் அமரும்போது ருச்சிக யோகம் என்பது ஏற்படும். ருச்சிக யோகம் ஏற்பட்டால் அவர் வந்து
ஒரு முப்படைகளுக்கு வந்து ஒரு உயர்ந்த அதிகாரியாக அல்லது ஒரு மகத்தான ராஜயோக அமைப்பில் அமைச்சராக பதவியோகங்களை பெற்று அல்லது ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரியாக அல்லது டிஜிபி போன்ற பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அல்லது ஒரு அமைச்சர் போன்ற பதவிகள் பெறுவது என்பது அல்லது அரசு சேர்ந்த அதிகாரங்கள் சேர்ந்த ஒரு மிகுந்த ராஜயோக அரசாளும் யோகமாக பெறக்கூடியவங்க மிகப்பெரிய பதவி யோகங்கள் பெறக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் ருச்சிக யோகம் என்பது இருக்கும். அதுக்கப்புறம் மாலவி யோகம், சுக்கர பகவானை முன்னிட்டு நடத்தக்கூடிய யோகம். இது ராசியிலிருந்து லக்னத்திலிருந்து ஆட்சி அல்லது உச்ச நிலையிலோ உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அல்லது உச்சஸ்தானத்திலோ லக்ன கேந்திரங்களாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் மாலவி யோகம். சுக்கர பகவானுன்னு உங்களுக்கு தெரியும், அனைத்து வகையான வசதிகள், எட்டு வகையான ஐஸ்வர்யங்கள், சுகபோகங்கள், சகல ஐஸ்வர்யங்கள், வாகனம், அதாவது ஒரு மாடி வீடுகள், பாங்களா வீடுகள், இது போன்ற இந்த பூவுலகத்தில் மனிதன் என்னென்ன சுக சந்தோஷங்கள் அனுபவிக்கிறானோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான். அவர் மாலவி யோகத்தில் வந்து நமக்கு அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் வருகிறார். அதுபோலவே சசி மகாயோகம், சனி பகவான் லக்ன ராசியிலேருந்தோ அல்லது ராசியிலிருந்தோ 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களில் ஆட்சி வீடாக உச்சி வீடாக அமர்ந்து யோகம் பெறுவது என்பது இது சனி பகவானால் வரக்கூடிய யோகம். மகத்தான ராஜயோகம், நாட்டை ஆளக்கூடிய யோகம், மகத்தான சக்தி வாய்ந்த ராஜயோகம். அதுக்கப்புறம் பத்ரயோகம், புதனை முன்னிட்டு லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 4, 7, 10 வந்து ஆட்சி வீடாக உச்சி வீடாக புதன் வந்து அமர்வது என்பது பத்ரயோகத்தை தரக்கூடியது. இது எங்கே போனாலும் சமுதாயத்தில் மிகுந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்னே மன்னருக்கு நிற்கிறான் வாழ்வு வாழ வைக்கும் தன்மை கொண்டது. அம்ச யோகம் என்பது குரு பகவானை முன்னிறுத்தி வரக்கூடிய ஒரு யோகம். ராசி அல்லது லக்ன கேந்திரங்களிலிருந்து குரு பகவான் வந்து ஆட்சி உச்சி வீடுகளில் கேந்திர கோணங்களில் அமரும்போது கேந்திரங்களில் அமரும்போது ஏற்படக்கூடிய அம்ச யோகம் என்பது உலக புகழ் பெறக்கூடியது. ஆக நான் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் 5 மகாபுருஷ யோகங்களில் 2 யோகங்களில் பிறந்தால் அவர் வந்து நாட்டுக்கு வந்து பிரதமராவான், 3 யோகங்களில் பிறந்தால் நாட்டுக்கு பிரதமர், அதுக்கு மேல் இருக்கின்ற பதவிகள் அமைப்பு பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். எனவே மகத்தான ராஜயோகத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து தரப்பட்டு ஒரு விஐபி என்ற ஒரு அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஜாதகத்தில் இருக்கின்ற அங்காரக பகவான் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் அந்த யோகங்களே வருகிறது. ஆக அந்த யோகங்கள் உங்களுக்கு வலிமையான நிலையில் அமரும்போது நான் சொல்லக்கூடிய யோகங்கள் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு நாம் மேற்சொன்ன அந்த விஐபி விவிஐபி என்ற அந்தஸ்து வருகிறது. சர்வேஜனா சுக்கினோபவன்.